ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி வில்லனா சேனல். இந்த வீடியோ பத்தி பார்க்கணும் பாத்தீங்கன்னா, ஒரு தரமான ரேங்க்டு மேட்ச், ரீஜன் மேட்ச், வெறித்தனமா இருக்கும், முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வைங்களேன், நம்ம இந்த வீடியோ லிங்க் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நாள் வீடியோ போடாம பாத்தீங்கன்னா சேனல் பாத்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. நீங்க எந்த அளவு ஷேர் பண்றீங்களோ அந்த அளவு பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா திரும்பவும் பாத்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கிடைக்கும். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசு வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணாமல் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்க. மேட்ச் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கம்மி நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அதிக கில் அடிச்சிருப்போம். முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நானே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி கட் பண்ணி நான் வெறும் மேட்சோட இம்பார்ட்டன்ட் கிளிப்பை தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து அவசியமே இல்லை. மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், பிக் மும்பை இந்த ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிங் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் நம்பர், அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் லிங்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ஆப் லிங்கை தொட்டிங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா நான் ப்ளே பண்ணி நான் ஏர்ன் பண்ண எல்லாத்தையுமே ப்ரூஃபை பார்த்தீங்கன்னா காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வித்ட்ராவும் பார்த்தீங்கன்னா வந்து டக்கு டக்குமே ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆகிடும். உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்தால் கீழே ஒரு யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருவேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும். அந்த சேனலை பார்த்தீங்கனாலே அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இதில் வந்து என்ன விஷயம்னா வைங்களேன், இதில் வந்து நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் ரிஸ்க் தான். எப்படின்னா இது பெட்டிங் ஆப் மாதிரி தான், ஒரு நீங்கள் 20 ருபி கட்டினீங்கன்னா 40 ருபி கிடைக்கும், 100 கட்டினீங்கன்னா 200 கிடைக்கும். இந்தமாரி ஒரு பெட்டிங் ஆப் தான். நான் வித்ட்ரா பண்ணதையும் கூட கட்டுறேன். வித்ட்ரா பண்ணிங்கன்னா வைங்களேன் வித்தின் செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வித்ட்ரா ஆகிடும். கீழே கொடுத்துருக்க கான்டாக்ட் அதுலேயும் அந்த யூடியூப் சேனலை பார்த்துமே உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா வைங்களேன் அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து அவங்கள பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்க மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். பிஎஸ்எஸ் 3 சிப்பை வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம மாஸ் பண்ணிருப்போம். ஏன்னா இங்கே பாருங்களேன், ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பான், அவனை பார்த்தீங்கன்னா இப்படி வேற லெவலில் ஹெச் ஆட் வச்சு டவுன் வச்சுட்டு பிஎஸ்எஸ் பாருங்களேன். நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிஎஸ்எஸ் எடுத்து விளாண்டுருக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏதோ பவர் அடிக்கிற மாதிரி தெரியுதா, இல்லை அதுக்கு பவர் ஏற்றிட்டாங்களானே தெரியல. ஏன்னா நான் பிஎஸ்எஸ்லாம் எடுத்து விளாண்டே கிட்டத்தட்ட ஒரு பிஎஸ்எஸ் எக்ஸு ஒய், இந்த பிஎஸ்எஸ் எக்ஸு அது ஒய் அது ஏதோ ஒன்று இருக்கும், அது தெரிஞ்சுனா மறக்காமல் கவர் பண்ணுங்க. அந்த அப்போ வந்து பிஎஸ்எஸ் எடுத்து விளாடுவோம். ஏன்னா அப்போ கீழே கிடக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சிப்பு போட்டால் தான் பிஎஸ்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா பவராகவே இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ் எடுக்கிறது கிடையாது. சரி அங்கே பார்த்தீங்கன்னா லாங்கில் எப்படியோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ் வச்சு அடித்து எப்படியோ வேறு லெவலில் டவுன் வச்சுட்டுருவேன். சரி டவுன் வச்சாச்சு, இதுக்கப்புறம் டீம்மேட் அங்கே ஒருத்தர் இருக்கிறான், டக்கு டக்குனு ரெஸ்ட் அடிக்கலாம்டா, நானும் பார்த்தீங்கன்னா பேட் டிக்கெட்லாம் தூக்கிட்டு ஓடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா, நம்ம நேத்திக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட் வந்திருந்தது, ஏன் ப்ரோ நேம் சேஞ்ச் பண்ண, ஏன் ப்ரோ அவர் ஐடி நேம் சேஞ்ச் பண்ணிங்கன்ட்டு. நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் சேர்ந்து புஷ் பண்ணோம். நாங்கள் அது எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் தான். அவர் பார்த்தீங்கன்னா போதும் ப்ரோ என் நேம் இருந்தது, நீங்கள் கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க, நான் கொஞ்ச நாள் வச்சுட்டேன், போதும் ப்ரோன்னு சொன்னார். ஏன்னா அவர் எதுக்கு சொன்னார்னா நீங்களும் ஆடுறீங்க, அதனால் நீங்களும் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்கிங்கன்னு தான் சொன்னார். ஆனால் நம்மளுங்க உடனே என்ன கமெண்ட் பண்ணிட்டானுங்க, ப்ரோ நீ ஏன் ப்ரோ இன்னொருத்தவங்க ஹார்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணுற. ஏன்னா நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமாங்க. ஏங்க நீங்கள் வேறு ஐயோ என்னால் முடியல, ஏன்னா எல்லாருமே விளையாண்டது தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஐடி பல ஐடி பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் போனது. சரி அந்த ஐடி தான் பார்த்தீங்கன்னா உருப்படியாக இருக்குன்னு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஐடி ப்ளே பண்ணிட்டுறோம். சரி லாஸ்ட்டாக சர்ப்ரைஸ் கொடுத்துக்கலாங்கிறதுனால பேர் மாற்றாமல் விட்டோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தரமான ஒரு 1v4 கிளிப் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வருவான், இவனுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேமேஜ் கொடுத்துருவான், ஸ்கில்லாக போட்டுவிடுவேன். அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அழுத்தி பிடிச்சிக்கிட்டே சரி எதனா பண்ணலான்ட்டு பார்த்தா ஒருத்தனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டவுன் வச்சுட்டுருவேன். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வருவான், அவனையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுட்டுருவேன். சரி ஆகா ரெண்டு பேர் அடிச்சாச்சா, இன்னும் வேறு எனிமி வந்துக்கிட்டே இருக்கானுங்க, எங்கேருந்தா வரீங்க டே. ஏன்னா பிஆர் விளாண்டு ரொம்ப நாளாக வரும், அப்போ ஃபுல்லாக சிஎஸ் விளாண்டு பிஆர் விளாட்றது பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாகுது. இன்னொருத்தருவான் எப்படியாச்சும் அழுத்தலான்னு பார்த்தீங்கன்னா இவனையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டவுன் வச்சுட்டுருவேன். டவுன் வச்சுட்டு பின்னாடி வேறு ஒருத்தர் அடிக்கிறான்டி, ஹெல்த்து வேறு இல்லை இருங்கட ஒருத்தர் ஒருத்தனை வாங்குறான்ட்டு, இவனையும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேமேஜ் கொடுத்து எகிரி அழுத்தலான்ட்டு பார்த்தீங்கன்னா இவனையும் டவுன் வச்சுட்டுருவேன். என்ன வரவனுங்க ஃபுல்லாகவே டவுன் தான் ஆறானுங்க, எனக்கு உண்மையிலுமே என்னன்னே புரியல. என்னன்னா கிட்டத்தட்ட 5 பேர் அடிச்சிருப்போமே, எல்லாருமே டவுன் தான் ஆறானுங்களேன்ட்டு. சரி அப்பாடி சுற்றி குளோவல் போட்டு ஃபஸ்ட்டு மெடிக்கிட்ட போடலாம், மெடிக்கிட்ட போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் எடுத்துக்கலான்டான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெடிக்கிட்ட போட்டுருவேன். சரி இன்னொருத்தர் எங்கே இருக்கிறான்னு தெரியலான்ட்டு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பான், இவனை பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருப்பான், எப்படி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பைசானில் எப்படியே ஹெட் ஷாட்டை போட்டு இந்த ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா ஒய்ப் அவுட் அடிச்சுட்ருவேன். இதுதான் கைஸ் நான் வந்து பிஆர் விளாண்டு உண்மையிலுமே ரொம்ப நாளாக ஆகுது, உங்களுக்கே தெரியும். நான் லைவில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிஎஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா வைங்களேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன், நம்ம வீடியோ போடாததுனால நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க. இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கண்டிப்பாக ஒரு ஒரு வீடியோ உண்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாமே உண்டு. லைவ் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே லைவ் போடுவோம், மெயின் சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே கண்டிப்பாக வீடியோ போடுவேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சிக்கிட்டு இருப்பேன், ஆனால் அவன் என்னை அடிச்சு டவுன் வச்சுட்டுருவான். ஆனால்
என்னைய பார்த்தினா அவன் டீம்மேட் வந்துட்டு வந்து எமௌண்ட் போடலான்ட்டு வருவானா இல்லை என்னத்துக்கு வருவான்னு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா அங்கே அடிச்சிட்டு இருந்தேன்ல, அவன் டவுன் ஆகிடுவான். அவன் டவுன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் எப்படா டவுன் ஆனான்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவான். இவன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான், கத்தி கத்தியை வச்சு வெட்டிக்கிட்டு ப்ரோ டீம்மேட்டு கொஞ்சம் ஹீல் பண்ணியா அந்த மேட்ச் கொஞ்சம் அதிக கில் அடிக்கணும்னு சொல்லிட்டு இருப்பேன். அவரும் பார்த்தீங்கன்னா என்னை ஹீல் பண்ணி விட்டுருவா. சரி ஹீல் பண்ணி விட்ட வேகத்தில் போயிட்டு இன்னொரு கில் அடிக்கலாம்டா நம்ம டீம்மேட் அங்கே ஏதோ ஃபைட் எடுத்துருக்காரான்ட்டு நானும் பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் போட்டு ஓடிக்கிட்டு இருப்பேன். அங்கே ஒரு எனிமி இருக்கான், அவன் ஹீல் பண்ண போனான்னா என்ன எழுவும் தெரியல. அவனை பார்த்தீங்கன்னா ஸ்கில்லாக போட்டு அடிச்சிடலான்ட்டு பார்த்தா அவனுக்கு பார்த்தீங்கன்னா சோனி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டுருவான். எப்படி அவனையும் டவுன் வச்சு நானும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவேன். டே கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னை ஹீல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் டீமேட்டு பார்த்தீங்கன்னா என்னை ஹீல் பண்ண வந்துருவார். இவனுங்களுக்கு வேறு என்மே டவுன் பாயிண்ட்டு ஹீல் பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு அந்த ரீஜன் எனக்கே பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கூட ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லிட்டு இருப்பேன். இந்த கரீனா காரனுக்கு கொடுத்தாலே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா இந்த விஷயம் தான், டவுன் பாயிண்ட் ரிவ்யூ பாயிண்ட் இந்த மாரி. அது எதுக்கு தான் எடுக்க சொல்கிறான், அது எல்லா மேட்சும் எடுக்கிறதுக்கு ஒரு செம்ம செல்லுப்பாக இருக்குது. இந்த பாயிண்ட்டை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டானுங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் சேனல் இருக்குல்ல, லைவ் சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் குறையிறது 2:30 சீசன் குறையும். 1ஆம் தேதிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம ரீஜன் போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் லைவ் உண்டு. 12 hoursனா நம்ம ரீஜன் எவ்வளோ நேரம், 14 மணி நேரம், 12 மணி நேரம் ஆகும். 12 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைவ் போடுவேன். எந்த சேனலான்னு பார்த்தீங்கன்னா வில்லனிலா லைவ்னு இருக்கும், மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப் லிங்க்கை அவங்க காண்டாக்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் அவங்கள பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. லவ் யூ அண்ட் டேக் கேர். நெக்ஸ்ட் வந்து ஒரு தரமான வீடியோ சந்திக்கலாம். மறக்காமல் எல்லோரும் ஒரு ஷேர் லைக்கை மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். பை கைஸ்.